அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. எகைன் இன்னைக்கு நம்ம ஒரு ஆசனா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஆசனா பண்ணுறதுனால நம்மளோட மெயினாக எல்லாருக்குமே உடம்புல மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடிய நம்மளோட தொப்பை, இடுப்பு பகுதி, நம்மளோட தொடைப்பகுதியில் தேவையில்லாத அசிங்கமான தசைகள் இருக்கும். அதனாலேயே நிறையா பேருக்கு இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் வருது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த இடத்தையெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் வீரபத்ராசனா, போஸ் டூ வாரியர் போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆசனாவை நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த வார்ம்அப்ஸ் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம ஆசனாஸ் கூட சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வாங்க, இந்த ஆசனாவை எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரணவ யோகா சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்போம். இப்போது இதுக்கு முதல்ல நம்ம மேட்டில் இந்த மாதிரி நின்றுக்கணும். இது நின்று பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். இதுக்கு முதல்ல நின்றுட்டு நம்மளோட ரெண்டு கால்களையும் நல்லா நம்மளோட தோள்பட்டையிலிருந்து நல்லா அகலமாக விரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவை அதிகம் பண்ணிக்கலாம். நல்லா உங்களோட கால்களை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வலது காலுக்கு இதை பண்ணிடலாம். நம்மளோட இடது கால் இந்த மாதிரி இடது கால் பாதம் இடது பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்கணும். நம்மளோட வலது பாதம் மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட இந்த பக்கத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம பாதமே திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு நம்மளோட ரெண்டு கைகளையுமே தோள்பட்டையோட ஹைட்டுக்கு நல்லா இந்த மாதிரி தூக்கிக்கணும். தூக்கிட்டு நம்மளோட வலது காலை மெதுவாக இந்த மாதிரி முன்னாடி முட்டியை மடக்கணும். மடக்கும்போது உங்களோட இந்த முட்டி பின்னாடி காலோட முட்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். வச்சு உங்களோட நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்கி உங்களோட இந்த ரைட் ஹேண்டை இந்த பாதம்க்கு பின்னாடி வச்சு மூச்சு நார்மலான உள் மூச்சு வெளி மூச்சு இருக்கணும். மூச்சு ஹோல்ட் பண்ணக்கூடாது. உங்களோட இந்த கை இடது கை மேலே தூக்கி இருக்கணும். இதில் ஒரு 10 கவுண்டிங் இருந்துட்டு மெதுவாக மேலே வந்துட்டு நம்மளோட ரைட் லெக்கை ரைட் மறுபடியும் நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துட்டு இப்போது லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் லெக்கை லெஃப்ட் சைட் திருப்பி சேம் அதே போல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பெண்டாகி நார்மல் மூச்சு உள் மூச்சு வெளி மூச்சு மூச்சு ஹோல்ட் பண்ணக்கூடாது. முடிச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தது வீரபத்ராசனா வாரியர் போஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம இப்போ ரெண்டு காலுக்கும் சேர்த்து பண்ணாதான் ஒரு ரவுண்ட், அந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 5 ரவுண்டாவது நம்ம இதை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போதே நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அடுத்து ஏதாவது ப்ராப்ளம்க்கு ஆசனாஸ் மூச்சு பயிற்சிகள் ஏதாவது தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு நம்ம காத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை எல்லாரையும் நம்ம சந்திக்கிறோம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.